ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் டாக்டர் சிவா. நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதாவது 10th, 11th, 12th வந்து மே மாதம் 5 எக்ஸாம்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக இருக்குது. அதுக்கான ஹால் டிக்கெட் வந்து இன்றைக்கி வந்து இணையத்தில் வந்து வெளியிட்டாங்க. அதாவது www.dge.tn.gov.in அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து அதாவது 10th, 11th, 12th வந்து பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே ப்ரைவேட் ஸ்கூலுக்குலாம் அதுக்குள்ளே டேரெக்டாக அங்கே வந்துடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதில் வந்து நீங்கள் பதிவிறக்கம் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு நியூஸும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 25 ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில். 25 ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக இருக்குதுங்க, அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்கூலில் வந்து இந்நேரம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து தெரிவிச்சிருங்க, அப்போ அது கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்ஸு, அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து பேட்ச் வைஸாக தாங்க நடக்கும். ஃபஸ்ட்டு பேட்ச், செகண்ட் பேட்ச் அப்படின்ட்டு மார்னிங் ஒரு பேட்ச், ஈவினிங் ஒரு பேட்ச், அந்த மாதிரி தாங்க நடக்கும். அதுவும் உங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் நம்மளுக்கு வந்துருச்சு, அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்ஸ் நம்பர் சொல்லிட்டாங்க, அலாட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் அவங்க தெளிவாக இருக்காங்க. அதனால் இது இன்னி இதுக்கு மேலேயும் போர்ஷன்ஸ் வந்து குறைப்பாங்க, ரிடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்ருக்காதீங்க. போர்ஷன்ஸ் இதுக்கு மேலேயும் ரிடியூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் இப்போயே படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னும் கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்ஸுக்கு 12 தாங்க இருக்குது. இன்னிலேருந்து கணக்கு வச்சோம் அப்படின்னா 12 தாங்க இருக்குது. அதனால் அந்த 12 நீங்கள் உங்களுடைய திறமையை வந்து கண்டிப்பாக காட்டியாகணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் வந்து போர்ஷன்ஸ் நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு நான் இன்னும் ஒரு நான் தெளிவாக ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றே ஒன்று தாங்க. இது வந்து எல்லா வீடியோலும் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எது படிச்சிருக்கீங்களோ அதை வந்து நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. படிக்காததை வந்து உங்களுக்கு அதில் எது இம்பார்ட்டனோ அதை படித்து வச்சுக்கோங்க. படிக்காதது எல்லாம் படித்து பழசம் படித்ததை ஈஸியாக இருக்கிறத மறந்துடாதீங்க. அதனால் படித்ததை வந்து நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதை வந்து ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து என்ன கைண்ட் ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த நியூஸை வந்து ஷேர் பண்ணி அவங்கள வந்து எச்சரிக்கைப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இது போல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.